நண்பர்களுக்கு வணக்கம் ஜிடிபி என்னும் பொய்தொடரின் ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதுவரைக்கும் இருந்த பகுதிகளில் ஜிடிபின்னா என்ன ஜிடிபி எப்படி கணக்கிடப்படுது ஜிடிபி கணக்கீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்னென்ன ஜிடிபி கணக்கீட்டில் மறைக்கப்படக்கூடிய உண்மைகள் என்னென்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம் அந்த பகுதிகளை பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஒரு முறை பார்த்துட்டு இந்த பகுதிக்கு வாங்க அப்போ தான் இது இன்னும் எளிமையாக புரியும் இது எல்லாத்துக்கும் மேலே ஜிடிபியில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு வருமானம் எந்த வழியில வந்தாலும் அது வந்து வளர்ச்சி தான் அப்படின்னு ஜிடிபி முறை சொல்லுது இது வந்து ஒரு ஏற்க தகுந்த விஷயம் கிடையாது உதாரணமா ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து முடி நல்லா வளருது நகை நல்லா வளருது அவரு நல்லா வளர்றாரு அப்படின்னா அது வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா ஒரு மனித உடம்புல புற்றுநோய் கட்டி வளருது அப்படின்னா அதை நம்ம வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அது வந்து தவறான பார்வை ஆனா ஜிடிபி அப்படிங்கிறது இந்த மாதிரி புற்றுநோய் கட்டிகளை போன்ற தவறான வளர்ச்சிகளை கூட நல்ல வளர்ச்சி இருக்குது எது வளர்ந்தாலும் அதன் மூலமாக வருமானம் அது சொல்லுது இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் இந்திய ஜிடிபியில் இப்படி தேவையில்லாமல் வளரக்கூடிய வளர்ச்சிகள் என்னென்ன அதன் மூலமாக மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னங்கிறத பத்தி இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் ஜிடிபி கணக்கீடுகளுக்காக தொழில் துறையை எப்பயும் மூன்றா பிரிச்சுப்பாங்க முதல்நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு இதுல முதல்நிலைத்துறைங்கிறது துறைங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போனா விளைபொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு துறை அதாவது விவசாயமாக இருக்கலாம் கால்நடை வளர்ப்பாக இருக்கலாம் பால் பண்ணையாக இருக்கலாம் தேன் எடுக்கிறதாக இருக்கலாம் அல்லது கனிம வளங்களை வந்து எடுக்கிறதாக இருக்கலாம் அல்லது கச்சா எண்ணெயே எடுக்கிறதாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து முதல்நிலைத்துறைக்கு கீழே தான் வரும் இது வந்து ஒரு உண்மையான உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த உற்பத்தியை சார்ந்து தான் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ரொம்ப பிரதானமான துறை உண்மையில வந்து இந்த தான் ஆனா இந்திய ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய துறை அப்படின்னு இந்த முதல்நிலைத்துறையை துறையை சொல்லலாம் இத்தனைக்கும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து இந்த முதல்நிலைத்துறையில் துறையில தான் பணியாற்றுறாங்க ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டினுடைய ஜிடிபி கணக்கீட்டில் இருந்து இந்த முதல்நிலைத்துறையின் துறையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜிடிபி வெறும் பதினேழு தான் இருக்குது அந்த அளவுக்கு மிகவும் நலிவடைஞ்சு இருக்கக்கூடிய மிகவும் பாராமுகமாக இருக்கக்கூடிய துறையா இந்த முதல்நிலைத்துறை அப்படிங்கிறது இருக்கு செய்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய துறை அப்படின்னு நம்ம இரண்டாம் நிலையத்துறையை சொல்றோம் அதன விளை பொருள் போனா இரும்பு வந்து ஒருத்தர் தோண்டி எடுக்கிறாரு அப்படின்னா அது முதல் துறையில வரும் அது வந்து விளை பொருள் அந்த இரும்பை வாங்கிட்டு போயிட்டு அதன் மூலமாக ஆணிகள் ஊக்குகள் மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு விற்கப்படுது அப்படின்னா அதெல்லாம் வந்து இரண்டாம் துறையில வந்துரும் அதாவது செய் விளை பொருளுக்கும் செய்பொருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த செய்பொருளாக வரக்கூடிய அனைத்துமே வந்து இரண்டாம் நிலை துறையில தான் வருது அது வந்து உலோகப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஜவுளி பொருட்களாக இருக்கலாம் அல்லது வேதிப்பொருட்களாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து இரண்டாம் நிலைத்துறையினுடைய உற்பத்தி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இரண்டாம் நிலைத்துறையை பார்க்குறப்போ அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டாம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின் படி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் இருபத்தி ஏழு சதவீதம் வந்து இந்த இரண்டாம் நிலைத்துறையில தான் நமக்கு வருது முதல் துறை போலவும் இரண்டாம் நிலைத்துறை போலவும் எந்த ஒரு பொருளையுமே உற்பத்திய செய்யாத துறைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து மூன்றாம் நிலை துறைகள் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது இராணுவமாக இருக்கட்டும் மருத்துவ சேவையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் உணவகங்களாக இருக்கட்டும் பூங்காக்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த மூன்றாம் நிலைத்துறையில தான் வருது இவங்க வந்து எந்த பொருளையுமே உற்பத்தி பண்றது அப்படின்னாலும் சேவைகளை கொடுக்குறாங்க ஒரு எளிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து நெல்லை விதைச்சி அதை வந்து அறுவடையும் பண்ண மாட்டாங்க அதை வந்து சமைச்சு சாதமாகவும் மாற்ற மாட்டாங்க அந்த சாதத்தை போடக்கூடிய அந்த டப்பாக்களை கூட உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஆனா நீங்க வந்து வெளியில எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு உங்க வீட்டுக்கு வந்து சேருது இல்லைங்களா அந்த சேவையை கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க இதுதான் வந்து சேவை துறையினுடைய ஒரு அடிப்படையான கட்டமைப்பா இருக்குது பொருட்களை உருவாக்காட்டியும் கூட சேவைத்துறை வந்து எப்படி தொடர்ந்து இயங்குது அப்படின்னா இந்த முதல்நிலைத்துறையும் துறையும் இரண்டாம் நிலைத்துறையும் உருவாக்குற பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பொருட்களை பாதுகாக்கிறது மேம்படுத்துறது அதை வந்து தேவைப்படக்கூடிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான இந்த செயல்கள் மூலமாகத்தான் இந்த மூன்றாம் நிலைத்துறை அப்படிங்கிறது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்குது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி எடுத்து பாக்குறப்போ அதுல ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் இந்த மூன்றாம் நிலைத்துறையினுடைய வருமானமாகத்தான் இருக்கு இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி முதல்நிலை துறையினுடைய உற்பத்தி வந்து ரெண்டு மடங்குக்கு குறைஞ்சிருக்குன்னா இந்த மூன்றாம் நிலைத்துறையினுடைய வருமானம் வந்து ரெண்டு மடங்குக்கு அதிகரிச்சிருக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சியே இன்னைக்கு வந்து மூன்றாம் நிலைத்துறை அல்லது சேவை துறைகளை சார்ந்து தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சேவை துறைகளினுடைய இந்த வளர்ச்சி மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ஒரு எளிய உதாரணம் மூலமாக இங்கே நான் உங்களுக்கு விளக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு விளம்பரத்தை பார்த்து நீங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அந்த தொலைக்காட்சி பெட்டியினுடைய வேலை பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து அந்த தொலைக்காட்சி பெட்டியை வந்து ஆன்லைனில் வாங்குறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பெட்டி வந்துடுது வந்த உடனே அதற்காக பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்த நபர்கிட்ட கொடுக்குறீங்க அந்த பத்தாயிரம் ரூபாயில் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து அந்த பெட்டியை உண்மையாகவே உற்பத்தி செஞ்சு அந்த நிறுவனத்துக்கு போகுது அவங்க அந்த நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து அந்த பெட்டியினுடைய வரியை கட்டுறாங்க அது போக அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் தராங்க அது போக அந்த நிறுவனத்தினுடைய வாடகை கட்டமைப்பு செலவு இதெல்லாம் பண்றாங்க எல்லாம் போக அவங்க கையில ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபமான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் அந்த நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல இந்த தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அந்த சேவையை செஞ்ச நிறுவனம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அந்த ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்கிற தொகையை அப்படியே எடுத்துக்கிறாங்க இந்த ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து பெருசாக செலவு கிடையாது ஏன்னா அவங்க வந்து உற்பத்தி எல்லாம் மேற்கொள்ள ஒரே ஒரு சேவை அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கும் அவங்களுக்கும் இடைப்பட்ட உறவுங்கிறது ஒரு ஒரு நாள் கூட கிடையாது ஒரே ஒரு சேவையை மட்டும் கொடுத்து இவ்வளவு பெரிய தொகையை அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க இப்போ நீங்க கொடுத்த தொகை அப்படிங்கிறது உங்க மனசை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி பெட்டி தரமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க கொடுத்த தொகை ஆனா உண்மையில அந்த தொகையினுடைய பெரும்பகுதி போறது அந்த தரத்துக்கு இல்ல சேவைக்கு இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா தரமான தொலைக்காட்சி பெட்டிகளை உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த நிறுவனத்தால் இந்த குறைந்த தொகையில அப்படி செய்ய முடியாது இன்னொரு பக்கம் நீங்க கொடுக்கக்கூடிய தொகை அதிகமா வந்து அந்த சேவை நிறுவனத்துக்கு போறதுனால அந்த சேவை நிறுவனம் மட்டும் வளர்ந்துகிட்டே போகும் ஒரு காலகட்டத்துல நல்ல தொலைக்காட்சி பெட்டிகளை உருவாக்கின இந்த நிறுவனம் காணா போயிடும் அதுக்கு பிறகு வேற ஏதாவது ஒரு தவறான நிறுவனம் வரும் அந்த நிறுவனத்தினுடைய தொலைக்காட்சி பெட்டிகளையும் கூட இந்த சேவை நிறுவனங்களை அற்புதமாக வந்து வியாபாரம் பண்ணி கொடுத்துரும் இறுதியில என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல தரமான பொருட்களினுடைய உற்பத்தி குறையும் அதே நேரம் சேவைத்துறைக்கு நம்ம செய்யக்கூடிய செலவுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும் இதுதான் சேவை துறையினுடைய வளர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனை இதுல இன்னும் ஆழமான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு என்ன அப்படின்னு பாக்க பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு எப்படி வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுதோ அதே மாதிரி அந்த நிறுவனங்கள்லையும் அந்த துறைகள்லையும் பணியாற்றக்கூடிய மக்களுக்கும் அவங்களுடைய வருமானம் வந்து சுருங்கிக்கிட்டே போகும் அதே நேரம் அந்த மக்கள் வெளியில இருந்து சில சேவைகளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த சேவைகளுடைய கட்டணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இதன் மூலமாக முதல்நிலைத்துறை இரண்டாம் நிலைத்துறைங்கிற இந்த ரெண்டு துறைகளில் பணியாற்றக்கூடிய மக்கள் வந்து கடனாளிகளாகவும் ஏமாளிகளாகவும் மாறிட்டு இருக்காங்க இதற்கு வந்து எளிமையா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆலையில ஒரு தொழிலாளி பணியாற்றுறாரு அதாவது இரண்டாம் நிலைத்துறையில வந்து அவர் பணியாற்றுறாரு அந்த தொழிலாளிக்கு வந்து அவர் வேலையை விட்டு போறப்பதான் அவர் கைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பி எஃப் அப்படின்னு வரும் அதே நேரம் அந்த தொழிலாளி அவரோட பையனை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல மேற்படிப்புக்கு அனுப்புறாரு அப்படின்னா அவருடைய இருபது ஆண்டுகால உழைப்புல வந்த தொகையை அந்த தனியார் நிறுவனம் கல்வி கட்டணம்ங்கிற பேர்ல ஒரே நாளில் பிடிக்கிடுவாங்க அதற்கு பிறகு அந்த தொழிலாளி வந்து வயதாகி அவர் வந்து பணி ஓய்வு பெறறப்ப அவர் கையில ஒரு ரூபாய் கூட இருக்காது இதுதான் சேவை கட்டணங்கள் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு விவசாயி இருக்கிறாரு அந்த விவசாயினுடைய முழு வாழ்க்கையும் அவருடைய நிலத்தை சார்ந்துதான் இருக்கு அவர் வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஒரு அவசர சிகிச்சைக்காக போறார் அப்படின்னா வெளியில வர்றதுக்குள்ள அந்த விவசாயினுடைய நிலத்தை அந்த மருத்துவமனை நிர்வாகம் விற்க வச்சிடறாங்க இது வந்து நான் வந்து ஏதோ மேம்போக்கா சொல்ற குற்றச்சாட்டு கிடையாது இந்தியா முழுக்க கடந்த பத்து ஆண்டுகள்ல தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய கணக்கெடுப்பு எடுக்கிறப்போ அவங்கள இருபத்தி ஏழு சதவீதம் பேர் மருத்துவ தான் கடனாளிகளை ஆனாங்க அப்படின்னு இந்திய அரசாங்கம் வந்து புள்ளிவரம் வெளியிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிய ரொம்ப சாதாரணமான உழைக்கும் மக்களை எல்லாம் சுரண்டக்கூடிய ஒரு விஷயமா இந்த சேவை துறையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு சரி இதனால பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் அங்க வேலை பாக்குறவங்களுக்கும் மட்டும்தானப்பா பிரச்சனை சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேக்கலாம் இந்த ஒட்டு மொத்த மோசடியில பணத்தை அதிகம் இழக்கக்கூடியவர்களாக சாமானிய மக்களான நம்ம தான் இருக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்குறப்போ அதுல ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவை நிறுவனங்களுக்கு போகுது அப்படின்னு நான் சொல்ற ஒரு உதாரணம் வந்து சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இல்ல இது பொருத்தம் உதாரணம் அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம் அது எப்படி அறுபத்தஞ்சு சதவீதம் பணம் வந்து ஒரு சேவை நிறுவனத்துக்கு போக முடியும் பொருளுக்கு தானே போகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய சேவை நிறுவனங்கள்லாம் இருக்கு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பொம்மைகள் அப்படின்னு நம்ம சில பொம்மைகளை வாங்கி தரோம் அட்டைப்பட்டியில போட்டு அடைக்கப்பட்ட பொம்மைகள் அந்த பொம்மைகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விலையில உற்பத்தி கட்டணம்ங்கிறது இருபது சதவீதம் கூட இருக்காது எண்பது சதவீதம் அந்த பொம்மையை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குற நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்துக்கு தான் போகுது அந்த பொம்மையினுடைய அட்டை பெட்டியை வடிவமைக்கிறதுக்கு மட்டும் அதனுடைய ஒட்டுமொத்த கட்டணத்துல எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ஆகுது அப்படின்னு அவங்களே விளம்பரத்துல சொல்றாங்க பொதுமக்களான நாம் சுரண்டப்படுறோம் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து கடையில ஒரு குளிர்பானத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த பத்து ரூபாயில ஒன்பது ரூபாய் எழுபது காசுகள் அப்படிங்கிற மிகப்பெரிய தொகை இடையில இருக்கக்கூடிய அந்த சேவை நிறுவனங்களுக்கு தான் போகுது அதே நேரம் அந்த குளிர்பானத்தை உற்பத்தி செய்வதற்கான செலவாக வெறும் முப்பது பைசா மட்டும்தான் இருக்குது தான் இன்னைக்கு நிதர்சனமாக இருக்கு ஆக ஒரு பொருளுக்கு நம்ம வந்து விலையை கொடுக்காம அந்த பொருளினுடைய சேவைக்கு விலையை கொடுக்குறப்போ அதன் மூலமாக நாம்தான் பெரிய அளவுல சுரண்டப்படுறோம் இது எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்னு நீங்களே பாருங்க இந்தியாவினுடைய ஜிடிபிய ஒரு நாய் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா முதல்நிலைத்துறை அப்படிங்கிறது அதனுடைய வாய்ப்பகுதி இரண்டாம் நிலைத்துறை அப்படிங்கிறது அதனுடைய உடம்பு பகுதி மூன்றாம் நிலைத்துறைங்கிறது அதனுடைய வால் பகுதி ஒரு நாயை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலை தான் அதனுடைய உடம்பை இயக்கணும் வால் எப்படி ஆடணுங்கிறத தலைதான் முடிவு பண்ணணும் ஆனா இந்தியாவினுடைய ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மூளையே இல்லாத வால் தான் அந்த நாய் எப்படி இயங்கணுங்கிறத முடிவு பண்ணுது அதனால இந்தியாவுடைய ஜிடிபி ரொம்ப ஒரு குளறுபடியான உண்மையான வளர்ச்சி இல்லாத ஒரு ஜிடிபியா இருக்கு இன்னைக்கு ஜிடிபி அப்படின்னு சொல்றப்பயே அது வந்து ஒரே மாதிரியான கணக்கீட்டுல வரக்கூடியது அப்படி நம்ம நினைக்கலாம் உண்மை அப்படி கிடையாது ஜிடிபியிலையும் ரெண்டு வகை இருக்குது அதுல ஒரு வகை உண்மையான ஜிடிபி இன்னொரு வகை வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட போலியான ஜிடிபி இப்படி ஜிடிபி இருக்கக்கூடிய ரெண்டு வகைகள் என்னன்னா அதுல எது உண்மையானது எது போலியானது இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையான வளர்ச்சியா அல்லது போலியான வளர்ச்சியா வாங்க இனி வரக்கூடிய பகுதிகளிலையும் தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க